ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் தான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொடைக்கானல் லேக்கு. ஸோ இந்த கொடைக்கானல் லேக்கை சொல்ல போனால் இதை சுற்றி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், போட்டிங்கு, சைக்கிளிங்கு, ப்ளஸ் கன் ஷூட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ கிட்ஸ் இந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான். ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி எங்களுக்கு பிடிச்சனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் கொடைக்கானல் போய் வேறு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து குழந்தைகள் பொறுத்துக்காமல் ஃபுட் பாய்சன் ஆகி எங்கள் ட்ரிப்பே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதனால தான் இந்த வீடியோவே வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ரிலேயபிளான ஒரு ஃபுட்டு, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு உங்கள்கிட்ட இருக்கும். இவங்க ஃபுட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அன்னன்னைக்கு செய்கிறாங்க. ப்ளஸ் இவங்க அட்மாஸ்ஃபியரை பார்த்திங்கன்னா தெரியும், சேர்ஸ் எல்லாமே வெளியே லே பண்ணியிருக்காங்க. ஓப்பனான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்கும். நீங்கள் வந்து மவுண்டன் வியூவை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் போயிருக்க நேரம் லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட் இன்னும் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மழை இல்லை, லைட்டாக ஒரு ட்ரிஸ்லிங் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்கள்ட்ட ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து பிரியாணி கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். எல்லாமே வந்து அவங்க மண் பாத்திரத்தை வச்சு தான் கொண்டு வராங்க. அவங்க பார்த்தாலே தெரியும், தண்ணி கூட மண் பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. பிரியாணி சூடாக ஆவி பிறக்க பிரியாணி வச்சுருக்காங்க. இந்த கூலான கிளைமேட்டுக்கு பிரியாணி சூடாக சாடும்போது அதுக்கு டேஸ்ட்டே வேறு. அதுலேயும் நம்ம இலையில் வச்சு சாடும்போது, வாழை இலையில் வச்சு சாடும்போது அந்த ஃப்ளேவரும் இதில் இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து பிரியாணி பீசஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டன் பீஸே ஒரு 7-8 பீஸ் வைக்கிறாங்க. சிக்கன் லெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தை பீஸ் அப்படி வைக்கிறாங்க ஃபுல்லாகவே. இவங்க பிரியாணி கூட பச்சடி, ஸ்வீட்டு, ப்ளஸ் தால்ச்சா தராங்க. தால்ச்சா வந்து மட்டன் தால்ச்சா. ஸோ அதுலேயும் மட்டன் பீஸ் நிறையவே போட்டிருக்காங்க. இவங்க கொடுக்குற பிரியாணி வந்து ஜீரா சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. பீசஸை பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த பீசஸை நம்ம குழந்தை கொடுக்கும்போது கூட நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து சாஃப்டாக இருக்கனால குழந்தைகளும் ஈஸியாக சாப்பிட முடியுது. ஸோ குழந்தைகளும் இந்த பிரியாணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ரிப்பீட்டும் நாங்கள் ஒயிட் ரைஸும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ் கூட என்ன தராங்கன்னா, பப்படமும் தராங்க, ரெண்டு கூட்டு தராங்க. ரெண்டு கூட்டுமே நாங்கள் ரெண்டு இடம் ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க. நாங்கள் வாங்கினது மட்டன் மீல்ஸு. ஸோ மட்டனும் கொடுத்தாங்க, ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் இருக்கும். இந்த மட்டன் கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துது. தென் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், ரசம் இவங்கள்ட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அவங்க ரசம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைஸியாக ஃபுட்டு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் ஃப்ரை, இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஆகிட்டு அங்குள்ளது. தென் இவங்கள்ட்ட வந்து லிவர் நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. வீட்டில் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து ஆட்டு குடல் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. தென் இவங்கள்ட்ட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, கரண்டி ஆம்லேட்டு. கரண்டி ஆம்லேட் வேறு லெவலுங்க. அந்த ஹீட், அந்த குளிருக்கு இந்த ஒரு கரண்டி ஆம்லேட் சாப்பிட்டா மட்டும் போதும், அந்த ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் ஒரு 65 நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்கு அவங்க ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள், ரிலேயபிளான ஃபுட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராயல் டிபெட் ரெஸ்டாரண்ட் தான். இது நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் போய் ட்ரை பண்ணோம். எப்போவுமே இங்கே ரஷ்ஷாக இருந்துச்சு, பட் நாங்கள் போன டைமில் கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருந்துச்சு, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஆட்கள் வெயிட் பண்ணி பார்சல் கண்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. இந்த ராயல் டிபெட் ஃபுட்டு வந்து ஃபுல்லாக டிபெட்டின் ஃபுட் டிஷஸ் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்குது. நார்மல் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இருக்காது, அவங்களுக்கு டிபெட்டின் ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. பட் ஃபுட்டு வந்து இங்கேயுமே ரொம்ப நல்லாச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பயந்துகிட்டே தான் ட்ரை பண்ணோம், ஏன்னா இது வந்து ஒத்துக்குமா, குழந்தைகளுக்கு ஒத்துக்குமானு தெரியாமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எந்த ஒரு கமெண்ட்ஸும் சொல்ல முடியாதால ஃபுட்டு ரொம்பவே நல்லாச்சு. கொஞ்சம் டைம் ஆகுது ஃபுட்டு வர்றதுக்கு, பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிசப்பாயின் ஆக மாட்டீங்க. ஃபேமிலியோடு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான இடம். இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து சிக்கன், மஷ்ரூம் அண்ட் கார்ன் சூப் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஊரில் குடிக்கிற அதே சூப் மாதிரி இருக்காது. தென் இவங்க டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்னி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஸ்பைஸியாக இருக்குது. இதுதான் வந்து மஷ்ரூம் சூப். இந்த மஷ்ரூம் சூப் கலரை பார்த்தாலே ஒரு தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. தென் இது வந்து சவுமின், இது வந்து பீஃபு. இது வந்து கண்டிப்பாக இந்த குவான்டிட்டி ரெண்டு பேர் தாராளமாக, ரெண்டு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பீஃப் ஃப்ரை, டீப் ஃப்ரைட் பீஃப். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பீஃபை வந்து இந்த மாதிரி பண்ணலாமாங்கிறது இங்கே பார்த்தப்போதான் எங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி புது டிஷ் ஆக்சுவலி எங்களுக்கு. தென் மோமோஸ், நார்மலாக மோமோஸ் வந்து இவங்கள்ட்ட மூணு வெரைட்டி இருக்குது, பீஃபு, சிக்கனு, மட்டனு. ஸோ காய்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக போங்க, ட்ரை பண்ணுங்கள், நிறைய டிஷஸ் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பை.